காலை வணக்கம் மாணவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா சென்ற காணொளியில் பாடம் ஐந்திற்கான புத்தக பயிற்சிகளைப் பார்த்தோம் இப்பொழுதும் அதன் தொடர்ச்சியாக பயிற்சிகளை பார்க்க உள்ளோம் மாணவர்கள் இணைத்தால் என்னும் பாடத்தில் புத்தக பயிற்சிகளை பார்க்கவுள்ளோம் முதல் பயிற்சி இணைந்து செய்வோம் என்பதாகும் அதாவது நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக நெகிழிப் பொருள்களுக்கு மாற்றாக மாற்றாகன அதற்கு பதிலாக எளிதில் மட்கும் பொருள்களாக எவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்பதைத்தான் நம் இப்போ பட்டியலிடப் போகிறோம் பட்டியல்னா ஒரு அட்டவணை அப்படின்னு அர்த்தம் என்னென்ன பொருள்கள் எளிதில் போகும் அப்படின்னா நாம் அணிந்து கொள்ளக்கூடிய கதர் துணிகள் இருக்குது இல்லைங்களா கதர் ஆடைகள் அதாவது பருத்தி ஆடைகள் பருத்தி நூலினால் நெய்யப்பட்ட ஆடைகள் அவை எளிதில் போகும் ஒன்று அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது தாள்கள் அதாவது நம்ம நோட்டு புத்தகங்கள் இருக்கக்கூடிய தாள்கள் எளிதில் போகும் அது இரண்டாவது அடுத்தது மூன்றாவது சணல் சணல்னால் சாக்குப்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சாக்குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சணலால் செய்யப்பட்ட பைகள் மற்றும் சணல் நூல் அப்படின்லாம் சொல்வாங்க இதெல்லாம் வந்து எளிதில் போகும் அடுத்ததாக நான்காவது பாக்கு மட்டைகள் நம்ம விருந்துகளுக்கெல்லாம் போகும்போது கையில் சாப்பிட்றதுக்கு அந்த தட்டில் வச்சு நல்ல பிளேட் மாதிரி அதாவது நம்ம சாப்பிட்ற தட்டு மாதிரியே இருக்கும் அது அதில் சமையல் சாப்பாட்டு பொருள்களெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடலாம் கையில் எடுத்துக்கிட்டே அது பாக்கு மரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய மட்டை அந்த மட்டைகள் வந்து எளிதில் போகும் அடுத்ததாக ஐந்தாவதற்கு மண்ணாலான பொருள்கள் மண் பானை மண் குடம் இதெல்லாம் எளிதில் மக்கி போகும் அதாவது நம்ம பயன்படுத்திய பிறகு தேவையில்லை என்று நாம் அவற்றை தூக்கி மண்ணில் போடும் பொழுது அல்லது எரியும் பொழுது அவை மண்ணோடு மண்ணாக கலந்து மக்கிப்போகும் சரி மாணவர்களே அதற்கு அடுத்ததாக மற்றொரு பயிற்சி அதாவது சொற்களை இனம் கண்டு இனம்னா அதனுடைய வகையை அறிந்து அதற்குரிய அதுக்குன்னு தனியாக ஒரு பெட்டிக்கு பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த பெட்டிக்கு கீழே நம்ம எழுதுதல் வேண்டும் பார்ப்போமா என்னென்ன சொற்கள் அப்படின்னா கண்ணாடி துண்டு நெகிழிப்பை காகிதத்தால் சணல் பை பீங்கான் தட்டு இலை இலைன்னா வாழை இலை இப்போ இங்கே இருக்கிற சொற்கள் எல்லாம் பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தது என்ன நெகிழி நெகிழி அற்ற அப்படின்னு ரெண்டு வகையாக பார்த்துருக்குறோம் எளிதில் மக்கக்கூடிய பொருள் அப்படின்னு போன பயிற்சியில் பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னா இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மக்கும் குப்பை பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வச்சுருக்குறாங்க இதில் நம்ம பார்த்த சொற்கள் இருக்கிற மக்கும் குப்பை அப்படிங்கிற எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே கீழே இருக்கிற ஒன்று இரண்டு மூன்றுங்கிற எண்களுக்கு நேராக எழுதுதல் வேண்டும் அடுத்ததாக மக்காத குப்பைகளை இந்த மக்காத குப்பைக்கு பெட்டிக்கு கீழே அந்த மக்காத குப்பைகளுடைய பெயர்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம எழுதணும் இப்போ அந்த பெயர்களை மறுபடியும் பார்ப்போமா பாருங்க கண்ணாடி துண்டு இது மக்காத குப்பை அதனை வந்து மக்காத குப்பை பெட்டிக்கு கீழே எழுதணும் நெகிழிப்பை நெகிழிப்பைங்கிறது மக்காத குப்பை தான் அதையும் மக்காத குப்பைக்கு கீழே எழுதுதல் வேண்டும் அடுத்ததாக காகிதத்தாள் காகிதத்தினாலான தாள்கள் வந்து கண்டிப்பாக எழுதில் போகும் அதை மக்கும் குப்பை பெட்டிக்கு கீழே இருக்கிறதுல எழுதணும் அடுத்தது சணல் பை சணல் பைங்கிறதும் சணல் நூல் அப்படிங்கிறது எல்லாமே எளிதில் மக்கும் பொருள் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் அதனால் அதையும் மக்கும் குப்பை பெட்டிக்கு கீழே எழுதுதல் வேண்டும் அடுத்தது பீங்கான் தட்டு இந்த பீங்கான் தட்டுங்கிறது வந்து மக்காத பொருள் அதனால் இது மக்காத குப்பை தொட்டிக்கு கீழே எழுதுதல் வேண்டும் அடுத்தது இலை வாழை இலை நம்ம இலை போட்டு வாழை இலை போட்டு பரிமாறி சாப்பிட்றோமா இல்லையா விருந்துக்கெல்லாம் போகும்போது வீட்லேயும் வாழை இலை போட்டு சாப்பிடுவோம் வாழை மரம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தண்டு இலை வேர் பூ காய் எல்லாமே மண்ணில் விழுந்தால் அது எளிதில் மக்கக்கூடிய பொருள்கள் தான் அதில் ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது இலை வாழை இலை அதை வந்து எளிதில் மக்கும் குப்பை இருக்குது இல்லையா அந்த தொட்டிக்கு கீழே நம்ம எழுதணும் பாருங்கள் இது மக்கும் குப்பை தொட்டி இதுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கிறோம் அதாவது காகிதத்தால் எழுதியிருப்போம் சனல் பை எழுதியிருப்போம் இலை எழுதியிருப்போம் அடுத்ததாக மக்காத குப்பை பெட்டி இதுக்கு கீழே என்னெல்லாம் எழுதியிருப்போம் அப்படின்னா கண்ணாடி துண்டு எழுதியிருப்போம் நெகிழிப்பை எழுதியிருப்போம் அடுத்தது பீங்கான் தட்டு எழுதியிருப்போம் எழுதிட்டிங்களா ஓகே சரி மாணவர்களே நாம் இப்பொழுது பார்த்த இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கான சில வினாக்கள் வினாக்களை பார்க்கலாம் விநாயகன் ஒன்று எளிதில் மக்கும் பொருள்கள் பொருள் ஒன்றின் பெயரை எழுதுக ஒரே ஒரு பொருளோட பெயரை மட்டும் நீங்கள் ரஃப் நோட்டில் அதாவது குறிப்பேட்டில் எழுதி வச்சிடணும் அதாவது எளிதில் மக்கும் பொருள் ஒன்றின் பெயரை எழுதணும் அடுத்தது ஆன பொருட்கள் மக்கும் குப்பையா மட்காத குப்பையா அதற்கு அடுத்த வினா மூன்று வாழை மரத்தின் பொருட்கள் எளிதில் மக்கி போகும் சரியா அடுத்தது விநாயகன் நான்கு எளிதில் மக்கும் பொருள்களுக்கு ஓர் உதாரணம் தருக எளிதில் மக்கும் பொருள்களுக்கு ஓர் உதாரணம் ஏதாவது ஒரு உதாரணம் தரணும் அடுத்ததாக நெகிழியற்ற உலகை உருவாக்க நீ என்ன செய்வாய் நெகிழி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு நீ என்ன செய்வாய் அப்படிங்கிறது தான் ஐந்தாவது வினா சரிமானவர்களே இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களது குறிப்பேட்டில் அதாவது ரஃப் நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து நன்றி பெறுவது உங்கள் தமிழாசிரியை